Hi to all the Galata viewers out there. This is your VJ Ramya. You're watching Galata Cinema Cinema. Yenda vidhamana music ah irnalum adula or individuality kaamikka koodiya or tanithuvatha kaamikka koodiya or fantastic music director ipo yen pakkathula nindirukkaru thiru D.Imman avargal. Eppadi irukkeenga? Nalla irukken. Periya build up paருங்க. Ungalku I think idu right ana build up da idu. In fact koracha build up appadina solven. Ena mainala vandu avlavu vandu or different ana music and melodies ella vidhamana songs yum vandu andha oru padathile neenga pugutikittinga appdin solalam. Ippa அதே டீம் மறுபடியும் புதுசான ஒரு படம், படத்தோட டைட்டிலே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த படத்தில் என்ன எதிர்பார்க்கலாம்? ஏன்னா வந்து கரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவும் ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்றதுனால வந்து நிச்சயமாக எப்போவுமே ஒரு லவ் ஸ்டோரின்னும் போது எந்த மியூசிக் கம்போசராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி அது. ஸோ அதனால் ரைட் ஆஃப்டர் மைனா இதுவும் ஒன் செகண்ட் ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்றதுனால வந்து ஃபுல் த்ரில்டாக இருக்கேன் நான் இதில் வந்து ஒர்க் பண்ணுறதுல. இப்போ சோஃபா 3 சாங்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். லிரிக்ஸ் வந்து கவிஞர் யுகபாரதி அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் இன்னும் 2 சாங்க்கு உண்டான பிளேஸ்மெண்ட் வந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த பிளேஸ்மெண்ட் பேசி அதுவும் கம்போஸ் பண்ணி முடிச்சாச்சு. அந்த ஆல்பம் இஸ் ரெடின்ற மாதிரி இருந்த கண்டிஷனில் இருக்குது. அதில் மைனால் எப்படி ஒரு ஃபோக் மியூசிக் இருந்ததோ இதுலேயும் ஃபோக் மியூசிக் இருக்குது. பட் அதை தாண்டி வந்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ட்ரைபல் சவுண்ட்ஸ்லாம் வந்து கூட இன்கார்பரேட் பண்ணி அப்படி பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாஸ்லாம் இருக்குது. நிறைய விஷயங்கள் நாங்கள் போட்டு வந்து குழப்பிக்கலை. அது ஒரு விஷயம் நாங்கள் வந்து தெளிவாக இருந்தோம். ஏன்னா ஒரு படம் வந்து சக்ஸஸ் அப்படின்னோடனே நம்ம இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அது இதெல்லாம் போயிட்டு ரொம்ப அப்படி அது அது வேணும் தான். பட் ரொம்ப அப்படி நம்ம வந்து நினைக்கும் போது பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் நமக்குள்ளே சாதாரணமாகவே ஒரு நல்ல விஷயம் வரும். அந்த ஒரு மேஜிக் வந்து சம்டைம்ஸ் வந்து இட்வில் கெட் லாஸ்ட். ஸோ அதனால் அந்த ஒரு இயல்பாகவே ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக வந்து ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணி கிட்டத்துக்க ஒரு 5-6 months வெறும் டியூன் கம்போசிங்க்கு மட்டுமே நாங்கள் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணோம். இன்ஃபேக்ட் மைனா ரிலீஸ்க்கு பிறகுலேருந்தே நாங்கள் இந்த படத்துக்கு உண்டான வேலைகள் எல்லாமே ஆரம்பிச்சிட்டோம். பட் இன்றைக்கி தான் வந்து இந்த படத்துடைய டைட்டில் இதுதான் ஆர்டிஸ்ட் இவர் தான் ஹீரோ இவர் தான் ஹீரோயின் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு டிசைன் வந்து இப்போ தான் எங்களுக்கு வந்து பக்காவது வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். முக்கியமாக அந்த படத்தோட பிஜிஎம்ஸ் ஒர்க் பண்ணுறதுலாம் ரொம்ப த்ரில்டாக இருக்கேன். ஏன்னா இவர் சொல்கிற சில ஷார்ட்ஸ்லாம் வந்து எடுத்து பார்த்தா அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வம். ஓப்பனிங்லேயே வந்து 11 எலிஃபென்ட்ஸ் வர போகுது அப்படின்னு அதெல்லாம் எப்படி நீங்கள் பிக்சரைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? ஏதோ ஒரு எனக்குள்ள ஒரு பிம்பம் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து இயக்குனர் பிரபு சாலமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷுவலாக வந்து மிரட்டிடுவார். ஸோ கண்டிப்பாக அது அந்த அந்த விஷுவலுக்கு நம்ம மியூசிக் இன்னும் கரெக்டாக பத்திர மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் வந்து எனக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது செஞ்சிருவோம். அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் விரைவின் அருளால். உங்களுக்கும் பிரபு சலமன் சாருக்கும் எப்படி ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்கும்? லைக் அவர் வந்து சஜஷன்ஸ் கொடுப்பாரா இல்லை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இந்த டியூன் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பீங்களா? எப்படி ஒர்க் பண்ணுவீங்க ரெண்டு பேரும்? ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கம்போசிங் ஒரு நாள் உட்கார போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அது சம்மந்தமாக எந்த விஷயமும் பேசிக்க மாட்டோம். இது என்ன நாளைக்கு என்ன சாங் உட்கார போகிறோம், அது என்ன மூடு, என்ன ஸ்கிரிப்டில் எங்கே வருது, என்ன சுச்சுவேஷன், இந்த மாதிரி எந்த விஷயமும் பேசிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக மார்னிங் 7 மணிக்கு உட்காருவோம். அப்போ தான் வந்து இதான் சுச்சுவேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுவார். அப்போ ஸ்பான்டேனியஸாக ஒன்று வரும் தெரியுமா? அது வந்து அது வந்து நல்லா அது அந்த அந்த ஸ்பான்டேனியஸாக வரட்டும் நல்லா இருந்தால் அது வந்து அப்போ அதை வந்து ஓகே பண்ணுவார். சரி நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி அதை வச்சு ஓகே. ஸோ அந்த அந்த ஒரு ஸ்பான்டேனியஸாக ஒரு விஷயம் வரதுக்காக அவர் வந்து வெயிட் பண்ணுவார். ஸோ அதுதான் அவர்கிட்ட எனக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா பிடிச்ச விஷயம். ரொம்ப எல்லா விஷயங்களும் அவர் வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டாக இப்படிலாம் பண்ணணும் அப்படிலாம் வந்து அப்படிலாம் நினச்சா வந்து ஒரு நல்ல விஷயம் வராது அப்படின்ற ஒரு ஆங்கிளில் அவர் வந்து எப்போவுமே திங்க் பண்ணுவார். ஸோ அதனால் டியூன்ஸும் சரி எல்லாமே எல்லா விஷயங்களும் வந்து அந்த உட்காந்து அந்த 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 ஒரு முக்கியமாக அந்த ஒரு மேஜிக் வந்து நடக்கணும் அப்படின்னு பார்ப்பார். ஸோ அந்த மேஜிக் இயல்பாக நடக்கும் போது அது அந்த மேஜிக் வந்து அப்ரிஷியேட் பண்ணி அந்த டியூனை வந்து ஓகே பண்ணுவார். ஸோ அப்படி தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் உட்காரோம்ப்பா இன்றைக்கி இந்த டியூன் முடிச்சிடணும் நாளைக்கு இன்னும் அந்த அப்படின்லாம் அந்த ஆங்கிள்லேயே கிடையாது. அப்படியே உட்காருவோம். அதுவும் கம்போசிங் மாதிரிலாம் சீரியஸாகவே உட்கார மாட்டோம். சும்மா உட்காந்து உட்காந்து பேசுவோம். அதுக்கும் ஜாலியெலாம் கிடையாது. அப்போ நாங்கள் உட்காந்து வேலைலாம் செய்கிறோம். நாங்கள் எல்லாருமே இது உட்காந்து பேட்டியில் சொல்கிறோம். நாங்கள் ஜாலியாக இருப்போம், ஜாலியாக படம் போவோம், பிக்னிக் மாதிரி இருந்தது படம். எல்லாருமே உட்காந்து சீரியஸாக தான் ஒர்க் பண்ணுறோம். பட் இந்த ஒரு இன்டர்வியூ பேசும்போது மட்டும் இந்த ஜாலியாக பிக்னிக்லாம் சொல்லிக்கிறோம். அது அப்படிலாம் கிடையாது ஆனால். பட் அந்த ஒரு சுச்சுவேஷன் உட்காந்து நாங்கள் ஒர்க் பண்ணும் போது பார்த்திங்கன்னா என்ன தான் மற்ற கதைக்கு எல்லாம் சரியாக வரணும் அந்த பயம்லாம் உள்ளுள்ள இருந்தாலும் அந்த ஒரு சுச்சுவேஷன் அந்த ஒரு பிளேஸை வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணி விட்ருவார். அவர் எப்போவுமே ரொம்ப ஒரு சீரியஸாக நம்ம ஒரு கம்போசிங் உட்காரம் அப்படின்ற ஃபீலிங்லாம் இல்லாமல் ரொம்ப இயல்பாக வேறு வேறு விஷயங்கள்லாம் பேசுவோம். கதை சம்மந்தமாக பேசுவோம். அதாவது வந்து இது ஒரு நல்ல ஒரு டீமாக நான் ஃபீல் பண்ணுவேன். அதாவது வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக உட்காந்து இவர் வந்து மியூசிக் பற்றி மட்டும் தான் பேசணும்,
அப்படிலாம் கிடையாது. அவர் மியூசிக் பற்றி பேசுவார், நான் திடீர்னு எனக்கு தெரிஞ்ச அறிவில் ஷார்ட்டை பற்றி பேசுவேன். இப்படிலாம் வந்து எல்லா விஷயங்களும் வந்து நடக்கும். ஸோ அந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து எங்களுக்கு மைனாகில் இவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா டிபார்ட்மெண்ட் பற்றி பேசுவோம், எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற பர்சனாலிட்டிஸும் எல்லா டிபார்ட்மெண்ட் பற்றி பேசுவோம். டிசைனர் மியூசிக் பற்றி பேசுவார், நாங்கள் டிசைனர் பற்றி பேசுவோம். அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து நடக்கும். பிரபு சொலமன் சொன்னார் வந்து, என்னதான் இந்த படத்தில் வந்து சயின்டிஃபிக்காக டிஃபாரஸ்டேஷன் பற்றி சொல்ல போகிறோம், யானை பற்றி சொல்ல போகிறோம், அதெல்லாம் இருந்தாலும் இந்த படத்தில் வந்து மைய கரு வந்து இது ஒரு இன்டென்ஸான மியூசிக்கல் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மியூசிக் பிளேஸ் அ வெரி வெரி வைட்டல் ரோல் இல்லையா? நீங்கள் வந்து எவ்வளோ சாங்ஸ் இந்த படத்தில் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க மொத்தமாக? நிச்சயமாக அவர் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஒரு இது நம்ம வந்து டிஃபாரஸ்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் படம் முழுக்க அது ஒரு ஃபுல் த்ரெட்டாக சொன்னீங்கன்னா வந்து போர் அடிச்சிடும், டாக்குமெண்ட்ரி ஆகிடும். ஸோ அதனால் அதுதான் வந்து மைய கருவாக இருக்கும். பட் அது இருந்தாலும் அது வந்து கரெக்டாக ஒரு லவ் ஸ்கிரிப்டுக்குள்ளே இது எல்லாமே அழகாக வர மாதிரி அதை வந்து பண்ணியிருக்காரு. இல்லாட்டி வெறுசாக லவ் ஸ்கிரிப்ட்னா என்ன, சும்மா வந்தாங்க காதில் வச்சாங்க அப்படின்ற மாதிரியும் ஆகிடக்கூடாது. அப்படி ஆகினா மறுபடியும் மைனாகவும் சொல்லிவிடுவாங்க. ஸோ அதனால் வந்து அதுவும் இல்லாமல் அது வேறு ஒரு அதான் இப்போ எங்கள் டோட்டல் டீமே என்னென்னா மைனாவில் இருக்கிற நல்ல விஷயமும் இன்கார்பரேட் பண்ணிக்கணும், ப்ளஸ் இந்த படம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கணும். அது மாதிரி இது இருந்துச்சுன்னு சொல்லிடக்கூடாது. பட் அதில் ஒரு பிரமிப்பு உங்களுக்கு கிடச்சதில்ல, அந்த பிரமிப்பு வந்து இந்த படத்துலையும் கிடைக்கணும் அப்படின்ற இதில் தான் ஆங்கிளில் தான் எல்லாருமே ஒர்க் பண்ணுறோம். பெரிய சொமா வந்து டேரக்டருக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் இருக்குது, ஏன்னா மைனால வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க இந்த டீம் வில் ராக் அப்படின்னு சொல்லி. ஸோ விஷ் யூ த வெரி பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபிலிம் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச்.